Hi everyone, welcome back to the series of all about English. ETC அப்படின்னு ஒரு அப்ரிவியேஷன் நம்ம எங்கே பார்த்தாலும் பார்த்துருக்கலாம். அது ஒன்றும் இல்லை, எட்ஸெட்ரா அப்படின்னு அர்த்தம். எயிட் அப்படின்னாக்கா இன் லாட்டினில் அண்டுன்னு அர்த்தம். செட்ரா அப்படின்னா ரெஸ்ட்னு அர்த்தம். அதாவது டோட்டலாக என்ன மீனிங்னா அண்ட் அதர் திங்ஸ் அண்ட் ரெஸ்ட், மிச்ச சொச்சம் உள்ளதெல்லாம் அப்படின்னு அர்த்தம். இந்த எட்ஸெட்ரா அப்படிங்கிறது நேத்தி பார்த்த எக்ஸாம்பிளி கிரேஷியா மாதிரி, அதாவது எக்ஸாம்பிளுக்கு உள்ள அப்ரிவேஷன் மாதிரி எட்ஸெட்ரா அப்படிங்கிறது தான் இடிசி அப்படின்னு எழுதுறோம். இது லாட்டின் வார்த்தை என்று அறிய வேண்டும். அதற்கு அர்த்தம் மற்றும் பல அண்ட் அதர் திங்ஸ் என்று தமிழ் ஆங்கிலத்திலே சொல்லலாம், தமிழிலே மற்றும் பல. உதாரணமாக கரண்ட் ட்ரைஸ் நாட் ஈட் கரண்ட் ட்ரைஸ் நாட் டு ஈட் சிப்ஸ் சாக்லேட் எட்ஸெட்ரா. கரண்ட் வந்து சிப்ஸு சாக்லேட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. ஈவன் தோ ஷி லவ்ஸ் ஜங்க் ஃபுட், இந்த மாதிரி உள்ள ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவளுக்கு பிடிச்சா கூட, ஜங்க் ஃபுட்னா இதெல்லாம் குறிக்கும், இந்த சாக்லேட்ஸு சிப்ஸு இன்னும் நொறுக்கு தீனிகளை குறிக்கிறது ஜங்க் ஃபுட்னு சொல்லுவோம். அவளுக்கு அந்த ஜங்க் ஃபுட் பிடிச்சிருந்தா கூட சாக்லேட்டு சிப்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவள் சாப்பிட மாட்டா அப்படிங்கிறத இங்கே இந்த எட்ஸெட்ராவை உபயோகித்து இங்கே காமிச்சிருக்காங்க. அதாவது சிப்ஸ் சாக்லேட் எட்ஸெட்ரா, சிப்ஸு சாக்லேட்டு வறுவல் சாக்லேட்டு மற்றும் பல அந்த மாதிரி அப்படின்னு இருக்க அர்த்தம். மீண்டும் நாளை இது போன்ற வேறு ஒரு பதிவில் சந்திப்போம்.